சுங்கச்சாவடிகளை மூட வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியினர் திருச்சியில் சுங்கச்சாவடி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. தமிழ்நாடு முழுவதும் 70 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகிறது. அதில் 30 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டதாக அரசு அறிவித்துள்ளது. இருந்தபோதும் மத்திய அரசு அந்த சுங்கச்சாவடிகளை மூடாமல் கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும், தமிழ்நாட்டில் 9 சுங்கச்சாவடிகள் மட்டுமே செயல்பட வேண்டும், புதிதாக சுங்கச்சாவடிகள் திறக்கக்கூடாது, சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி திருவெரும்பூர் அருகே துவாக்குடி பகுதியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சகமது தலைமையில் கட்சியினர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் சுங்கச்சாவடியில் இருந்த கேமரா, தடுப்பு கம்பி மற்றும் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.